Hi everyone, welcome to ALV Creations. In this video, we will make a cap in the cloth. We will use the cap in the cloth. We will use this video. We will know this cap in the cloth. We will apply this cap in the hair pack. This is made in plastic material. We will use this cap in the cloth. That is not good for our இந்த மாதிரி மெட்டீரியல் உங்ககிட்ட இருந்தா அதையும் ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு நான் வோவன் மெட்டீரியல் இந்த மெட்டீரியல்ல இருந்த வெஜிடபிள் பாக கேப் மாதிரி கன்வர்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் தண்ணி படாம வச்சிருந்தா நிறைய நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஹவுஸ் கிளீனிங் பண்ணும்போது யூஸ் பண்றதுக்குனா இந்த மெட்டீரியல் இருந்தா அதுவே எனஃப் இப்போ நம்ம காட்டன் ஷால்ல கேப் ரெடி பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு பாத் கேப்போட எலாஸ்டிக் ட்ரிம் பண்ண பீஸ் தான் இது எலாஸ்டிக் ட்ரிம் பண்ணிட்டு நாலா மடிச்சி வச்சிருக்கேன் இதோட ரேடியஸ் 8 இன்சஸ் துணியை நாலா மடிச்சுக்கலாம் 10 இன்ச்க்கு மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இப்போ கார்னர் ஃபுல்லா சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணிடலாம் நம்ம தலையோட சுற்றளவு மெஷர் பண்ணிக்கிட்டு அந்த வேல்யூல இருந்து 4 இன்சஸ் கழிச்சுக்கலாம் எனக்கு 22 இன்சஸ் வருது அதல இருந்து 4 இன்சஸ் சப்ராக்ட் பண்ணி 18 இன்சஸ் நோட் பண்ணிக்கிறேன் நம்ம ரொம்ப தின் எலாஸ்டிக் யூஸ் பண்றோம்னா எண்டில் நாட் போட்டுக்கலாம் அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா 2 இன்சஸ் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் திக் எலாஸ்டிக் இருந்தா ரெண்டு எண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணணும் அதுக்கு 1 இன்ச் ஆட் பண்ணா போதும் கார்னர்ல ஃபோல்ட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணி எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணிட்டா கேப் ரெடி ஆயிடும் இப்போ கேப் ரெடி ஆயிடுச்சு யூஷுவல் சைஸை விட இந்த கேப்பை நம்ம கொஞ்சம் பெருசாவே ஸ்டிட்ச் பண்ணிருக்கோம் ஏன்னா நம்ம கிளீனிங் ஒர்க் பண்ணும்போது தலையில பெருசா கொண்டை போட்டிருப்போம் இல்லைன்னா ஏதாவது பெருசா கிளச் யூஸ் பண்ணிருப்போம் அப்பவும் நம்ம தலை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கவர் ஆகணும் அதுக்காக அண்ட் ஹைட்டான இடத்துல க்ளீன் பண்ணும்போது ஆர் ஃபேனை க்ளீன் பண்ணும்போது நம்ம நிமிந்து பார்த்து க்ளீன் பண்ணுவோம் அப்போ டஸ்ட்டு கண்ணில் விழாமல் இருக்கிறதுக்கு தேவைப்பட்டால் கேப்பை ஃப்ரண்ட்டில் இழுத்து கண் வரைக்கும் கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்பவும் தலை ஃபுல்லாக கவர் ஆகும் இது ஒரு தின் கிளாத்துன்றதுனால ட்ரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும் ஸோ நம்ம வெளியில் பார்க்கவும் முடியும் அண்ட் கண்ணில் டஸ்ட் எதுவும் விழாது வேறு எந்த பர்பஸ்க்கெல்லாம் இந்த கேப்பை யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் எக்ஸாக்டாக இந்த தட்டோட சைஸ்க்கு ரெடி பண்ணது 3/4 இன்ச் விட்டு இருக்க எலாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன் தட்டோட விளிம்பில் தான் கரெக்டாக எலாஸ்டிக் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அது காம்பாக்டாக கவர் ஆகும் இது வந்து அதை விட பெரிய பிளேட் அண்ட் கேப் சைஸும் பேக் சைடில் கொஞ்சம் நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகும் ஃபிட்டிங் ரொம்ப டைட்டாக இருக்கும் இந்த சின்ன தட்டை கொஞ்சமாக இருக்க ஐட்டம்ஸ் ஃபார் வெயிட்லெஸ் லீஃபி ஐட்டம்ஸ் கருவேப்பிலை புதினா இந்த மாதிரி ஐட்டம்ஸை காய வைக்க யூஸ் பண்ணிப்பேன் இந்த பெரிய தட்டில் சின்ன சின்ன கிரெயின்ஸ் தோரம் பருப்பு உளுத்தம் பருப்பு அதை மாதிரி கூட குட்டி காய வச்சுக்கலாம் கேப் ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால சாச்சா கூட எதுவுமே கீழே கொட்டாது 2-3 நாள் கண்டினியூஸாக காய வைக்கணும்னா கூட இதில் இருக்க பொருளை வேறு ஒரு கண்டெய்னருக்கெலாம் மாற்ற வேண்டாம் அப்படியே இந்த தட்டை உள்ளே வச்சுட்டு நெக்ஸ்ட் டே அப்படியே எடுத்து ஈஸியாக காய வச்சுக்கலாம் ஸோ நமக்கு ரொம்ப டைம் சேவிங்காக இருக்கும் இது காட்டன் ஷாலில் ரெடி பண்ணது இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் பாக்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எனி ஃபுட் ஐட்டம் இல்லை கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் ஐட்டமில் கொசு வராமல் இருக்கிறதுக்கு அண்ட் மெயினாக டஸ்ட் ப்ரொடெக்ஷன் கவராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சிம்பிள் கிரைண்டர் கவர் மாதிரி கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் மூடி போட்டு கம்ப்ளீட்டாக கவர் பண்ண முடியாத பாத்திரத்தில் பூச்சி எதுவும் போகாமல் இருக்கிறதுக்கு லிட்டுக்கு மேலேயும் சேர்த்து இதை கவர் பண்ணிக்கலாம் சர்க்கிள் மாதிரி கிளாத்தை கட் பண்ணி அதில் எலாஸ்டிக் ஃபிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஒரு பீஸ் ஆஃப் கிளாத்தை சர்க்குலாக கட் பண்ணிக்கணும் அண்ட் ஸ்ட்ரெயிட்டாகவும் இன்னொரு பீஸ் எடுத்துக்கணும் அந்த ஸ்ட்ரெயிட் பீஸில் ஒரு பக்கத்தில் எலாஸ்டிக் ஜாயின் பண்ணிடணும் இன்னொரு பக்கத்தை இந்த சர்க்குலர் பீஸ் கூட ஜாயின் பண்ணலாம் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணிக்கலாம் இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு டெய்லரிங் மிஷின் இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம கையிலேயே கூட மேக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க இந்த இன்ஃபர்மேஷனை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல வெரி ஹாப்பி நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஏதாவது வேறு டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக டெய்லரிங் கற்றுக்கிறவங்க இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் யூஸ்ஃபுல் டிஐஒயை பேசிக் ஸ்டிச்சிங் ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி யூ ஆல் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாவ் அ கிரேட் டே